நன்மையும் இல்லையே கணே, எல்லாவும் கிருபை அல்லவோ. இந்நிலும் நன்மையும் இல்லையே கணே, எல்லாவும் கிருபை அல்லவோ. நம் இந்நிலும் மனக்கம் நீரை வீர அற்புதமா என்னை அழைத்ததும் கிருபையே அற்பணம் நீளம் மனக்கம் நீரை வீர அற்புதமா என்னை அழைத்ததும் கிருபையே. அன்பரே நித்தியமாய் நான் நந்தன் சொந்தமே, அன்பரே நித்தியமாய் நான் நந்தன் சொந்தமே. என்னிலோ நன் ஐயம் இல்லையேகனே, எல்லாவும் கிருபை அல்லவோ. என்னிலோ நன்மையும் இல்லையேகனே, எல்லாவும் கிருபை அல்லவோ. என் பலவீனங்களில் பரிந்த பேசும் நீசர் வன் கிருபையினற்றாய் சகாயம் நல்கவே. என் பலவீனங்களில் பரிந்த பேசும் நேச வன் கிருபையினற்றாய் சகாயம் நல்கவே. கண்மலை கிறிஸ்துவே நீரோர் போதும் கைவிடி, கண்மலை கிறிஸ்துவே நீரோர் போதும் கைவி. என்னிலோ நன்மையும் இல்லையேகனே, எல்லாவும் கிருபை அல்லவோ. என்னிலோ நன்மையும் இல்லையேகனே, எல்லாவும் கிருபை அல்லவோ. மலைகள் நிலைகள் மாறி பர்வதம் பெயரும் வேலை அலையா கிருபை என்னை அடுக்குதே நித்யம். மலைகள் நிலைகள் மாறி பர்வதம் பெயரும் வேலை அலையா கிருபை என்னை அடுக்குதே நித்யமா. அசையா சீயனாக நிலை தாங்க செய்துவே, அசையா சீயனாக நிலை தாங்க செய்து. என்னிலோ நன்மையும் இல்லையேகனே, எல்லாவும் கிருபை அல்லவோ. என்னிலோ நன்மையும் இல்லையேகனே, எல்லாவும் கிருபை அல்லவோ. அதிய அப்போஸ்தலரின் நல்ல உபதேசம் மீந்து அதிவ சுவாசம் என்னால் பெருகிடா செய். அதிய அப்போஸ்தலரின் நல்ல உபதேசம் மீந்து அதிவ சுவாசம் என்னால் பெருகிட செய்தனே. அதிக் காலம் போல் என்னை செழி தாங்க செய்துவே, அதிக் காலம் போல் என்னை செழி தாங்க செய்து. என்னிலோ நன்மையும் இல்லையேகனே, எல்லாவும் கிருபை அல்லவோ. என்னிலோ நன்மையும் இல்லையேகனே, எல்லாவும் கிருபை அல்லவும். புறன்ன கிருபையின் உன் சாயலாக்கிடு, புறன்னரே உந்தன் வருகையும் சமீபமே. புறன்ன கிருபையின் உன் சாயலாக்கிடு, புறன்னரே உந்தன் வருகையும் சமீபமே. புறனமா என்னை சமர்ப்பித்தேன் கனிந்திடு, புறனமா என்னை சமர்ப்பித்தேன் கணிந்திடு. என்னிலோ நன்மையும் இல்லையேகனே, எல்லாவும் கிருபை அல்லவோ. என்னிலோ நன்மையும் இல்லையேகனே, எல்லாவும் கிருபை அல்லவோ. ஹல்லேலூயா. Let us continue this time of worship by singing Malayalam hymn, hymn number 14. Malayala paattu 14th paatte paadi inda aaradhanai nerathai nam thodarvom. Thank you.
ஏசுக்கூடி உள்ளதினா பயப்பெடில்லா எல்லும் கலங்குகையில்லனா ஈ மறுவல் ஏசுக்கூடி உள்ளதினா பயப்பெடில்லா எல்லும் கலங்குகையில்லனா தந்தையாக ரத்தம் தாங்கி நடத்திடுன்னு அணைச்சிடுன்னு தண்டி தீருமார்வில் தந்தையாக ரத்தம் தாங்கி நடத்திடுன்னு அணைச்சிடுன்னு தண்டி தீருமார்வில் நீ மறுவில் ஏசுக்கூடி உள்ளதினா பயப்பெடில்லா எல்லும் கலங்குகையில்லனா ஈ மறுவு ஏசுக்கூடி உள்ளதினா பயப்பெடில்லா எல்லும் கலங்குகையில்லனா சுதனகள் பிரிய மண்மல் வச்சதினா சுதனகள் இடம் செய்யும் யாத்திரையில் இந்தி பிரிய மண்மல் வச்சதினா இதயம் மோதிச்சு மனசனந்திச்சு ஜடவம் வசிக்கும் நன்மயமா இதயம் மோதிச்சு மனசனந்திச்சு ஜடவம் வசிக்கமா நீ மறுவு ஏசுக்கூடி உள்ளதினா பயப்பெடில்லா எல்லும் கலங்குகையில்லனா நீ மறுவு ஏசுக்கூடி உள்ளதினா பயப்பெடில்லா எல்லும் கலங்குகையில்லனா ரோகங்கள் துக்கங்களேறியா விழ சௌக்கியதாதாவாய் சாரத்து வந்த ரோகங்கள் துக்கங்களேறியா விழ சௌக்கியதாதா சாரத்து வந்த அனுபவிச்சரின தன் திவ்ய சக்தியும் சௌக்கியவம் தர்ஷனத்தும் அனுபவிச்சரிணத்தன் திவ்ய சக்தியும் ராமிச்ச சௌக்கியவம் தர்ஷனத்தில் நீ மறுவு ஏசுக்கூடி உள்ளதினா பயப்பெடில்லா எல்லும் கலங்குகையில்லனா நீ மறுவு ஏசுக்கூடி உள்ளதினா பயப்பெடில்லா எல்லும் கலங்குகையில்லனா ஸ்ரீகத்தில் வேறன் அடிஸ்தான பெற்று ஆத்மாவின் ஐக்கியத்தில் வளர்ந்திட ஸ்ரீகத்தில் வேறன் அடிஸ்தான ஆத்மாவின் ஐக்கியத்தை வளர்ந்திடுவதி வீதிய நீளவும் உயரமும் ஆழமும் விஷத்தரோரத்து கிரகிச்சிடுந்து வீதிய நீளவும் உயரவும் ஆழம் விஷத்தரோரத்து கிரகிச்சிடுந்து ஈ மறுவ ஏசுக்கூடி உள்ளதினா பயப்பெடில்லா எல்லும் கலங்குகையில்லனா நீ மறுவு ஏசுக்கூடி உள்ளதினா பயப்பெடில்லா எல்லும் கலங்குகையில்லனா தெய்வம் தன் திருஷ்டியை மேல் பதிப்பிச்ச ஆலோசனையால் நடத்திடும் தெய்வம் தன் திருஷ்டியை மேல் பதிப்பிச்ச
ஆலோஜனையா நனத்திடுமின் துஷ்டனினி மேல் ஜெயிக்கலரு நாள் அவனின் வளப்பாகி இருக்கின்றதா துஷ்டனினி மேல் ஜெயிக்கலரு நாள் அவனின் வளப்பாகி இருக்கின்றதா ஏஷகடி உள்ளதினா தயபெடில்லா எல்லாம் அலங்குகையுள்ளனா ஈ மருவ ஏஷகடி உள்ளதினா மயபெடில்லா எல்லாம் அலங்குகையுள்ளனா கஷ்டங்களில் கஷ்டங்களில் நின்னே பிரிக்காவதல் ஜெயம் தரும் இனிக்கவன் சிவனில் அவன் அடுவானிடுமே ஜெயம் தரும் இனிக்கவன் சிவனில் அவன் அடுவானிடுமே ஸ்ரீ மருவ ஏஷகூடி உள்ளதினா பயப்படில்லா வெள்ளம் கலங்குகையுள்ளனா நீ மருவ ஏஷகூடி உள்ளதினா பயப்படில்லா வெள்ளம் கலங்குகையுள்ளனா Hallelujah. Let us end this time of worship by singing Tamil hymn, hymn number 10. Tamil paattu 10th paattai paadi indha aaradhanai nerathai nam nirai seivom. மாசற்ற சுத்தரையே தம்முடன் சீர்க மிக மதிலிசு துண்டிடுவாரே மாசற்ற சுத்தரையே தம்முடன் சீர்க இகமாயினை நந்தாய் நினைந்தனையே வேகமாய் சுத்தாங்கம் செய்திடுவோ மாயினைந்தாய் நினைந்தனையே வேகமாய் சுத்தாங்கம் செய்திடுவோ அசைமனாலனே இசுவை காண்பினே ஆனந்த நாளதில் என்னுள்ளம் பொங்குமே நேசித்த சேவிப்பேனே நித்திய நித்தியமா ஆனந்தமே பரமானந்தமே நேசித்து சேவிப்பேனே நித்திய நித்தியமா ஆனந்தமே பரமானந்தமே என்னெல்லாரம்பித்த நற்கிரியையே இயேசுவின் நாள் வரை முடிய நடத்து என்னெல்லாரம்பித்த நற்கிரியையே இயேசுவினால் வரை முடிய நடத்து புறவன்மயமாய் பரிசுத்தனா தப்பர ஜீவிக்க தயை கூறும் துப்புறவன்மயமாய் பரிசுத்தனா தப்பர ஜீவிக்க தயை கூறும் அசைமனாலனே இயேசுவை காண்பினே ஆனந்த நாளது என்னுள்ள பங்குமே நேசித்த சேவிப்பேனே நித்திய நித்தியமாய் ஆனந்தமே பரமானந்தமே
நேசித்து சேவிப்பேனே நித்திய நித்தியமாய் ஆனந்தமே பர ஆனந்தமே சலீமின் ராஜனை காத்திடும் என்னை கிறிஸ்து பிரசன்னமாக வரையில சலீமின் ராஜனை காத்திடும் என்னை கிறிஸ்து பிரசன்னமாக வரையில அவியாத்மா சரீரம் பழுதற்றதா ஏவியே என்னையும் சுத்தம் செய்ய அவியாத்மா சரீரம் பழுதற்றதா ஏவியே என்னையும் சுத்தம் செய்ய ஆசைமனாலனே இயேசுவை காண்பேனே ஆனந்த நாளது இன்னெல்லாம் பங்குமே நேசித்து சேவிப்பேனே நித்திய நித்தியமா ஆனந்தமே பரமானந்தமே நேசித்து சேவிப்பேனே நித்திய நித்தியமா ஆனந்தமே பரமானந்தமே ஒரு காலம் புல புதுமையாகும் ஒரு நரிசுவே நீர் வேகம் வருவே ஒரு காலம் புல புதுமையாகும் ஒரு நரிசுவே நீர் வேகம் வருவே அவியின் வரங்கள் அமீன் வரும் என்ன அருள் தரும் அவியின் வரங்களில் குறைவற்றனா அமீன் வரும் என்ன அருள் தரும் ஆசைமனாலனே இயேசுவை காண்பேனே ஆனந்த நாளது என் உள்ளம் பொங்குமே நேசித்து சேவிப்பேனே நித்திய நித்தியமா ஆனந்தமே பரமானந்தமே நேசித்து சேவிப்பேனே நித்திய நித்தியமா ஆனந்தமே பரமானந்தமே சோபித்திலங்கிடும் சாலிம் சியோனில் சியோனின் ராஜனம் சீரந்திலங்கவே சோபித்திலங்கிடும் சாலிம் சியோனில் ராஜனம் சீரந்திலங்கவே ஜெயித்து சிங்காசனம் அடைந்திடவே ஜெயித்து நித்தம போராடுவே ஜெயித்து சிங்காசனம் அடைந்திடவே ஜெயித்து நித்தம போராடுவே அசைமனாலனே இயேசுவை காண்பேனே ஆனந்த நாளது என்னுள்ளம் பங்குமே நேசித்து சேவிப்பேனே நித்திய நித்தியமா ஆனந்தமே பரமானந்தமே நேசித்து சேவிப்பேனே நித்திய நித்தியமா ஆனந்தமே பரமானந்தமே என்னில் ஆரம்பித்த நற்கிரியையை இயேசுவின் நாள் வரை முடிய நடத்த என்னில் ஆரம்பித்த நற்கிரியையை இயேசுவின் நாள் வரை முடிய நடத்த துப்புர வன்மையுமாய் பரிசுத்தனா தப்பர ஜீவிக்க தயை கொரு துப்புர வன்மையுமாய் பரிசுத்தனா தப்பர ஜீவிக்க தயை கொரு ஆசைமனாலனே இயேசுவை காண்பேனே ஆனந்த நாளது என்னுள்ளம் பங்குமே நேசித்து சேவிப்பேனே நித்திய நித்தியமா ஆனந்தமே பரமானந்தம் நேசித்து சேவிப்பேனே நித்திய நித்தியமா ஆனந்தமே பரமானந்தமே சாலிமின் ராஜனை காத்திடும் என்னை கிறிஸ்து பிரசன்னமாக வரையில
சாலேமின் ராஜனே காத்திடும் என்னை கிறிஸ்து பிரசன்னமாக வரையில அவியாத்மா சரீரம் பழுதற்றதா எலிய என்னைய சுத்தம் செய்ய அவியாத்மா சரீரம் பழுதற்றதா எலிய என்னைய சுத்தம் செய்ய அசைமனாலே இயேசுவை காண்பேனே ஆனந்த நாளது என்னுள்ளம் பொங்குமே நேசித்து சேவிப்பேனே நித்திய நித்தியமாய் ஆனந்தமே பரமானந்தமே நேசித்து சேவிப்பேனே நித்திய நித்தியமாய் ஆனந்தமே பரமானந்தமே அசைமனாலன் இயேசுவை காண்பேனே ஆனந்த நாளதில் என்னுள்ளம் பொங்குமே நேசித்து சேவிப்பேனே நித்திய நித்தியமாய் ஆனந்தமே பரமானந்தமே நேசித்து சேவிப்பேனே நித்திய நித்தியமாய் ஆனந்தமே பரமானந்தமே அசைமனாலன் இயேசுவை காண்பேனே ஆனந்த நாளதில் என்னுள்ளம் பொங்குமே நேசித்து சேவிப்பேனே நித்திய நித்தியமாய் ஆனந்தமே பரமானந்தமே 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 Our bridegroom is going to appear very soon. நம்முடைய மணவாளன் சீக்கிரமாக வெளிப்பட போகிறார். Amen. Why are we longing to meet him? நாம் ஏன் அவரை காணும்படியாக அவரை சந்திக்கும்படியாக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம்? Because his love is filling our hearts and overflowing our hearts. ஏனென்றால் அவருடைய அன்பு நம்முடைய இதயங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. அது நிரம்பி வழிந்தோடிக் கொண்டிருக்கிறது. There's nothing that can satisfy us but Jesus. இயேசுவை தவிர வேறு எதினாலும் யாராலும் நம்மை திருப்திப்படுத்த முடியாது. Oh, because of who he is and what he has done. அவர் யார் என்பதின் நிமித்தமாகவும் அவர் நமக்கு என்ன செய்தார் என்பதின் நிமித்தமாகவும் ஓ தேர் இஸ் நன் எல்ஸ் ஹூ லவ்ஸ் அஸ் லைக் ஜீசஸ் இயேசுவை காட்டிலும் இயேசுவை போல நம்மை நேசிப்பவர் எவருமே இல்லை when he fills our lives when he fills our lives அவர் நம்முடைய ஜீவனை நிரப்பும் போது தேர் இஸ் நோ லாக் இன் அஸ் நம்மளுக்குள் எந்த குறைவும் இருக்காது ஆமென் இஃப் வி ஹேவ் ஜீசஸ் If we have Jesus, இயேசு நமக்கு இருப்பார் என்றால் we have all that we need. நமக்கு தேவையான எல்லாமும் நமக்கு இருக்கும். We have all that we need of the kingdom of God and we have all that we need for this life. தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் இந்த பூமிக்காகவும் நமக்கு தேவையான சகலமும் நமக்கு உண்டாயிருக்கும். Amen. Therefore, let's open our heart and be filled with his love. எனவே நம்முடைய இதயங்களை திறந்து அவருடைய அன்பினால் நாம் நிரப்பப்படுவோமாக. Amen. Hallelujah. Lord, Lamb of Jesus, Savior, the Lamb of Jesus.
The Lord is filling us with his love and uniting us with him. The Lord is filling us with his love and uniting us with him. கர்த்தர் தம்முடைய அன்பினால் நம்மை நிறைத்து நம்மை அவரோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார். The Lord is doing that work, uniting us one with another too. நம்மை ஒருவரோடு ஒருவர் இணைக்கிறதான அந்த வேலையையும் கர்த்தர் நமக்குள் செய்கிறார். Amen. We need that love of God to be shed abroad in our hearts through the anointing. அபிஷேகத்தின் மூலமாக தேவனுடைய அன்பானது நம்முடைய இதயங்களில் ஊற்றப்படுகிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. We need to experience the breadth and length and depth and height of God's love. தேவனுடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் ஆகிய எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டும். Amen. Only then we can be united with him. அப்பொழுது மாத்திரமே நம்மால் அவரோடு இணைய முடியும். Oh, nothing can separate us from the love of Christ. கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் நம்மை பிரிக்க மாட்டாது. Come into that same love. அந்த அன்புக்குள் கடந்து வாருங்கள். Experience that love in all its fullness. அந்த அன்பை சகல நிறைவோடும் அனுபவிங்கள். ஆமென். இதோ என் சபையே, என் சபையே. Behold my church, my church. நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய ஒரே திறவுகோல்களை உடையவராய் உங்களை மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். I am moving in your midst as one who has the keys of hell and death. நான் சகலவற்றையும் ஜெயித்தவராய் இருக்கிறேன். I have overcome all things. நீங்களும் ஜெயிக்கும்படியாய் உங்களை மத்தியில் ஜெயத்தின் ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். I am pouring the spirit of victory so that you can also overcome. என்னை நேசிக்கிறவர்கள் என் பக்கத்திலே திரும்புங்கள். Those who love me turn towards me. என்னை நேசிக்கிறவர்களுக்காக நான் ஒரு ஜெயக்கொடியை வைத்திருக்கிறேன். And for those who love me, I have a banner of victory for them. அது அந்த ஜெயக்கொடி உன்னை தலை மேல் வீசிக்கொண்டிருக்கிறது. That banner of victory is unfurled above your heads. சகலவற்றையும் ஜெயித்தவராய் நான் உங்களை மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறேன். As one who has overcome all things, I am moving in your midst. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமானது ஒன்றுமில்லை. There is nothing too hard for me. சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டு பயப்பட வேண்டாம். You need not be afraid looking at the situation and நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. என்னுடைய கரத்தை பற்றிக்கொள். Take hold of my hand. நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் உன்னோடு கூட கிரியை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will work for you even hereafter as God who gives you victory, says the Lord. Amen. Jesus overcame hell and death. இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார். Oh, and he has got a banner flying over us today. இன்றைக்கு நம்மேல் அவருடைய கொடியை அவர் பறக்க விட்டிருக்கிறார். The banner of victory. அது ஜெயத்தின் கொடியா இருக்கிறது. He says we can also be victorious if we are filled with his love. நாமும் அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருப்போம் என்றால் நாமும் ஜெயாளிகளாய் மாறலாம் என்று அவர் சொல்லுகிறார். Nothing can separate us, not even death can separate us from the love of Christ. எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது, மரணம் உட்பட. Therefore, if you want to experience this banner of victory,
இந்த ஜெயத்தின் ஜீவியத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால், Let the love of God join you to Jesus. தேவனுடைய அன்பானது இயேசுவோடு உங்களை இணைத்து விடட்டும். Let nothing separate you from being united with God. தேவனோடு இணைந்திருப்பதை எதுவும் உங்களை பிரிக்காமல் இருக்கட்டும். Let nothing separate you from being united with the servants of God. கர்த்தருடைய ஊழியர்களோடு இணைந்திருப்பதிலிருந்து எதுவும் உங்களை பிரிக்காமல் இருக்கட்டும். Let nothing separate you from being united with the children of God, the body of Christ. தேவனுடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்துவின் சரீரத்தோடு நீங்கள் இணைக்கப்படுவதை எதுவும் பிரிக்காமல் இருக்கட்டும். Amen. If so, then that banner of victory will be flying over you. அப்படி இருந்தால் அந்த ஜெயத்தின் கொடி உங்கள் மேல் பறந்து கொண்டிருக்கும். You can experience the same victory over hell and death. நீங்கள் மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் அதே ஜெயத்தை அனுபவிக்க முடியும். Amen. This morning the Lord is giving all such who are willing to come into that unity such an anointing. அப்படிப்பட்ட ஐக்கியத்துக்குள் யாரெல்லாம் கடந்து வர மனப்பூர்வம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை இந்த காலவேளையிலே கர்த்தர் தருகிறார். If you are not in the one spirit and one mind, நீங்கள் ஒரே மனமும் ஒரே இதயமும் உள்ளவர்களா இல்லாவிட்டால், If you are not with one heart and one soul with the saints and the children of God, நீங்கள் பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் ஒரே இதயம் உடையவர்களாக ஏக சிந்தை உடையவர்களா இல்லாவிட்டால், You repent and now the anointing is going to come upon you. அதற்காக நீங்கள் மனஸ்தாபப்படுங்கள், இப்பொழுதே அந்த அபிஷேகம் உங்கள் மேல் வரப்போகிறது. The anointing is coming upon all. அபிஷேகம் நம் மேல் இறங்கி வருகிறது. Amen. Hallelujah. Hallelujah. When the Lord Jesus submitted in love to the Father, கர்த்தராகிய இயேசு பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தபோது, when he surrendered in love to the Father, அன்பினால் பிதாவுக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தபோது, he was willing to go through any path. அவர் எந்த பாதையினூடாகவும் கடந்து செல்ல ஆயத்தமாயிருந்தார். It was the Father's will to bruise him. அவரை நொறுக்குவது பிதாவுக்கு சித்தமாயிருந்தது. So he did not do his will. அவர் தம்முடைய சித்தத்தை செய்யவில்லை. He did the will of the Father. அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்தார். He was always, he is the Son of God, immaculate, perfect Son of God. He is perfect in obedience in every aspect. அவர் அப்பொழுக்கற்ற மாசற்றதான பூர்ணமாக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். எல்லா அம்சங்களிலும் அவர் பூர்ணம் உள்ளவராய் இருக்கிறார். But when he came in this human body, ஆனால் இந்த மாம்ச சரீரத்தில் அவர் வந்தபோது, in order to fulfill the scriptures, வேத வாக்கியங்களை நிறைவேற்றும்படியாக, he was willing to be bruised by the Father. அவர் பிதாவினால் நொறுக்கப்படுவதற்கு மனமும் வந்தவராய் இருந்தார். For our redemption, நம்முடைய மீட்புக்காக, for our perfection, நம்முடைய பூரணத்துக்காக, now following, looking at Jesus, இயேசுவை நோக்கி பார்த்தவர்களாக, let us also be willing to be bruised, நாமும் கூட நொறுக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருப்போமாக. He was willing to be bruised, even to be, or the face all the rejection and humiliation and all the parts, even to the death of the cross. சிலுவையின் மரண பரியந்தம், எல்லா விதமான புறக்கணிப்புகளும், எல்லா விதமான சிறுமையின் பாதைகளும், எல்லா விதமான அனுபவங்களையும் அவர் எதிர்கொள்ள ஆயத்தமாக இருந்தார். Oh dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, yes, are you willing to be bruised by the Father? பிதாவினால் நொறுக்கப்பட நீ சித்தமுள்ளவனாய் இருக்கிறாயா? Unless you are full of the love of God, you cannot do it. தேவனுடைய அன்பினால் நீங்கள் நிரப்பப்படாவிட்டால் உங்களால் அதை செய்ய முடியாது. Unless you are full of the grace of God, you cannot do it. தேவனுடைய கிருபையினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்காவிட்டால் உங்களால் அதை செய்ய முடியாது. I have to say, Lord, I don't have that love, I don't have that grace, so do you. ஆண்டவரே, நான் இப்படி சொல்ல வேண்டியவனா இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு அந்த அன்பு இல்லை, எனக்கு அந்த கிருபை இல்லை, அதே நீங்களும் சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். Then the Lord will do that for you. அப்பொழுது கர்த்தர் நமக்காக அதை செய்வார். Amen. If you have not been united with the servants of God and the children of God, and you have been murmuring, complaining, you repent this morning. கர்த்தருடைய ஊழியர்களோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் நீங்கள் இணைக்கப்படாதவர்களாக, நீங்கள் முறுமுறுத்துக் கொண்டு முறையிட்டுக் கொண்டிருக்கிறவர்களாக ஜீவித்திருப்பீர்கள் என்றால், இந்த காலவேளையில் அதற்காக நீங்கள் மனஸ்தாபப்படுங்கள். Wants to bring you salvation. கர்த்தர் உங்களுக்கு இரட்சிப்பை தர விரும்புகிறார். God has brought you thus far to bring you to that final redemption. அந்த கடைசி மீட்புக்கு நம்மை வழிநடத்தும்படியாக தான் இம்மட்டுமாய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். Therefore, come to the right place right now. எனவே சரியான இடத்துக்கு இப்பொழுதே கடந்து வருவோம். The anointing filling you with this love, the anointing filling you with this grace is coming upon you.
அவருடைய அன்பினாலும் அவருடைய வல்லமையினாலும் உங்களை நிரப்புகிறதான அந்த அபிஷேகம் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வருகிறது. அவருடைய அன்பினாலும் அவருடைய கிருபையினாலும் அந்த அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறது. Come into that anointing. அந்த அபிஷேகத்துக்குள் கடந்து வாருங்கள். ஆமென். ஊட்டிடுவீன் தேவ அன்பினையே சுத்தருள்ளமுயர்த்திடவே. ஊட்டிடுவீன் தேவ அன்பினையே சுத்தருள்ளமுயர்த்திடவே. எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா, எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா. ஊட்டிடுவீன் தேவ அன்பினையே சுத்தருள்ளமுயர்த்திடவே. எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா, எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தாலோ திடுவீ தேவ அன்பினையே சுத்தருள்ள முயற்சிடவே. ஓ திடுவீ தேவ அன்பினையே சுத்தருள்ள முயற்சிடவே. எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா, is flying over us. ஆம், தேவனுடைய கொடியானது நம் மேல் பறந்து கொண்டே இருக்கிறது. What is his banner? அந்த கொடி என்ன? His banner over us is love. நம் மேல் பறக்கிற அவருடைய கொடி நேசமே. When the banner of love is flying over us, it's the banner of victory that is flying over us. நம் மேல் பறக்கிற அவருடைய கொடி நேசமா இருக்கும்போது அது நம் மேல் பறக்கிற ஜெய கொடியா இருக்கிறது. Amen. Once again, let's be filled with that love. Let the banner of victory of love fly over us. ஒரு முறை கூட அவருடைய அன்பினால் நாம் நிரப்பப்படுவோமாக. அவருடைய அந்த நேச கொடிய ஜெயத்தின் கொடியாய் நம்ம மேல் பறக்கட்டும். ஆமென். Now we are going to pray for about 2 points. இரண்டு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray for 2 points. One is, these days we hear of so many plagues going around the world. முதலாவது, இந்த நாட்களில் முழு உலகத்திலும் சுற்றி கொண்டிருக்கிறதான பல்வேறு கொள்ளை நோய்களை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். And Jesus on the cross of Calvary said, the word of God says, Jesus the Son of God destroyed all the works of the devil, and one is all sicknesses. You can include plagues in that.
தேவ குமாரனாகிய இயேசு பிசாசினுடைய சகல கிரியைகளை கல்வாரியிலே அழித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த சகல கிரியைகள் என்று சொல்லும்போது வியாதிகளும் அதில் அடங்கும், அதிலே கொள்ளை நோய் என்றும் நாம் சேர்த்துக் கொள்ளலாம். So he has already destroyed it. I mean, destroying Satan, who is the author of death, author of these plagues, he has destroyed it. அவர் மரணத்துக்கு அதிகாரியாய் தம்முடைய மரணத்தின் மூலமாக மரணத்துக்கு அதிகாரியாய் இருந்த சாத்தானை ஏற்கனவே அழித்து விட்டார். இந்த கொள்ளை நோய்களுக்கு காரணமாகிய சாத்தானை ஏற்கனவே அவர் அழித்து விட்டார். Everything is proceeding from all these sicknesses and everything proceeds from Satan. தெளிவா போடுங்க ஸ்பீக்கர். All the evil things are proceeding from Satan. எல்லா பொல்லாத காரியங்களும் இந்த கொள்ளை நோய்களும் சாத்தானிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. So therefore nothing evil proceeds from God. எந்த ஒரு தீமையும் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருவது கிடையாது. So therefore Jesus destroyed the devil who is the author of all such evil, such as plagues and sicknesses. இந்த எல்லா தீமைக்கும் காரணமாக இருக்கிறதான சாத்தானை, இந்த வியாதிகள் கொள்ளை நோய்கள் உட்பட தீமைக்கு காரணமாக இருக்கிற சாத்தானை இயேசு சிலுவையிலே அவர் அழித்து விட்டார். So we are going to claim that victory through Jesus, who is the Lord, our healer. நம்முடைய பரிகாரியாக இருக்கிறதான கர்த்தர் மூலமாக அந்த ஜெயத்தை நாம் உரிமை பாராட்ட போகிறோம். Then we are going to pray and we are going to Jesus give us power to bind whatever you bind on earth is bound in heaven. When you pray in my name you will cast devils, whatsoever you ask in my name I will do it. அதற்கு பிற்பாடு நீங்கள் என் நாமத்தினாலே பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அவருடைய நாமத்தினால் நாம் ஜெபிக்க போகிறோம். So we are going to, Jesus said, according to Mark 11:23, Verily I say unto you, whosoever shall say unto this mountain, Be thou removed and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that those things which he said shall come to pass, he shall have whatsoever he saith. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மார்க் 11:23 கர்த்தராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். So one explanation in the Bible for the mountain is the evil spirits. வேதம் இந்த மலைக்கு கொடுக்கிறதான ஒரு விளக்கம் பொல்லாத ஆவிகள். The sea, one explanation given is the bottomless pit. சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லும்போது அந்த சமுத்திரத்துக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு விளக்கம் அது அகாத பாதாளம். So we are going to bind all the spirits of this plague and we are going to command them to go to the bottomless pit in Jesus name. இந்த கொள்ளை நோய்க்கு பின்பாக இருக்கிற எல்லா ஆவிகளையும் நாம் கட்ட போகிறோம். இயேசுவின் நாமத்திலே அகாத பாதாளத்துக்குள் போகும்படியாக அவைகளுக்கு கட்டளையிட போகிறோம். In the beginning it start with one name, now one more name is added, now one more name is coming with that also. ஆரம்பத்திலே அது ஒரு பெயரிலே ஆரம்பித்தது, இப்பொழுது இன்னொரு பெயரை அதோடு சேர்த்து இருக்கிறார்கள், இன்னொரு பெயர் மூன்றாவதாக வரப்போகிறது என்று சொல்லுகிறார்கள். But what we're going to do, we are going to say like this, I bind in Jesus' name every spirit of plague, whatever is associated with that first plague or now, whatever plague that is hidden, all these plagues in the name of Jesus I bind it and command it to go to the bottomless pit in Jesus name. நாம் இந்த ஆவிகளை கட்டி இப்படி ஜெபி சொல்ல போகிறோம். இந்த முதலாவதாக வந்த கொள்ளை நோயோடு சம்பந்தப்பட்ட எந்த ஆவியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இருக்கிறதான இந்த கொள்ளை நோயோடு சம்பந்தப்பட்ட எந்த ஆவியாக இருந்தாலும் சரி, இனிமேல் மறைந்திருக்கிறது வரப்போகிறது என்று சொல்லப்படுகிறதான எந்த பொல்லாத ஆவியாக இருந்தாலும் சரி, அதோடு சம்பந்தப்பட்ட எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு அகாத பாதாளத்திலே போகும்படியாய் இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன் என்று கட்டளையிட போகிறோம். Shall we pray? நாம் ஜெபிப்போம். ஆமென். Yes, well, yes, sent to you. Jesus, the Lord of a healer. Jesus, the Lord of a healer. Jesus, through his death, destroyed you, Satan. The author of death, author of sickness, in Jesus' name. Oh, we bind the spirits in the name of all the spirit of plague. Whatever it be, that first plague or the new plague, whatever plague associated, whatever is hidden, all these plagues, we bind you and command you to go to the bottomless pit in Jesus' name. In Jesus' name, oh Lord, in Jesus' almighty name. Hallelujah! 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 The name of Jesus. Save, Lord. Save the sinners of God. The name of Jesus. The name of Jesus.
Amen. But also, Jesus said, he didn't just cast out the spirits with his word. The word of God says that Jesus said, if I by the spirit of God cast out devils, the kingdom of God is come unto you. தேவனுடைய வார்த்தையினாலே இயேசு பிசாசுகளை துரத்தினார் என்பது மெய்யானாலும் கர்த்தராகிய இயேசு இப்படி சொன்னார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. How God anointed Jesus of Nazareth with the Holy Ghost and power, went about doing good, healing all the oppressed of the devil, for God was with him. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியிலே அகப்பட்டிருந்த யாவரையும் விடுதலையாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். So in order to cast out the devils, if the Son of God had to do it with the anointing, how can we do it without the anointing? We have to get filled in the spirit. பிசாசுகளை துரத்தும்படியாக தேவகுமாரனே அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவராய் இருக்க வேண்டியது அவசியமா இருந்திருக்கும் என்றால் நாம் எப்படி அபிஷேகம் இல்லாமல் அவைகளை துரத்த முடியும்? நாம் அந்த ஆவியை இப்பொழுது அகற்றுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரா 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 வாடா. ஆமென். Do you know what the scripture says? In the speaker, do you know what the scripture says? வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? That the word of God says that one of you shall chase 1,000. உங்களில் ஒருவன் 1,000 பேரை துரத்துவான். So therefore, the Lord wants to make you understand that when he fights the battle for you, one child of God's prayer, he will cast thousands of spirits, defeat thousands of spirits for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஜெபத்தினாலே ஆயிரக்கணக்கான ஆவிகளை கர்த்தர் உங்களுக்காக துரத்துவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Old Testament saints. இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கான ஒரு காரியம். New Testament saints. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பொறுத்தமட்டில் when you do it in the anointing, நாம் அபிஷேகத்தோடு அதை செய்யும்போது he does exceeding abundantly above all that you ask or think, more than 1,000 spirits will be destroyed. நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அதாவது ஆயிரக்கணக்கான ஆவிகளுக்கு மேலான ஆவிகள் தான் அழிக்கப்படும். ஆமென். So just now, not only one spirit was gone by one person's prayer, more than 1,000 spirits for one person's prayer has gone into the bottomless pit. Shall we praise God? இப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஆவியில் நிறைந்த அந்த ஜெபத்தின் நிமித்தமாக 1,000 ஆவிகள் மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கான ஆவிகளுக்கு மேலான ஆவிகள் அகாத பாதாளத்துக்குள் கடந்து போயிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். Although we prayed at the beginning of the meeting that Jesus has spoiled the principalities and powers and defeated them and destroyed them, took total victory, again we are going to pray. இப்பொழுது இரண்டாவது குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலே இயேசு துணைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டார், அவைகள் அழித்து விட்டார் என்று நாம் ஜெபித்திருந்தாலும் இப்பொழுது மறுபடியும் அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். So now when we pray this prayer, இப்பொழுது இந்த ஜெபத்தை நாம் ஜெபிக்கும்போது, this like Moses and Aaron must understand why we are praying this prayer again and again. ஏன் நாம் இந்த ஜெபத்தை திரும்பவும் திரும்பவுமாக ஜெபிக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோசேயும் ஆரோனும் செய்தது போல, the same spirit of Pharaoh, he did not allow the Israelites to go and worship God. Let my people go, they may worship me. He did not allow them. மோசேயும் ஆரோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போக விடு என்று சொன்ன போது பார்வோன் அவர்களை விடவில்லை. அதே பார்வோனின் ஆவிதான் இந்த நாட்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பார்வோன் சாத்தானுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். So therefore that same spirit that is now seen, Satan is doing the same work now. அதே ஆவி இப்பொழுது கிரியை செய்கிறது. அதாவது சாத்தான் அதே வேலையை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். He is behind all this. அவன் தான் இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்னாக இருக்கிறார். So therefore, what did Moses and Aaron do? மோசேயும் ஆரோனும் என்ன செய்தார்கள்? They went before him saying, thus said Jehovah.
இப்படியாக யெகோவா சொல்லுகிறார் என்று அவனுக்கு முன்பாக போனார்கள். That's why we are saying Jesus is the Lord of hosts. எனவே தான் இயேசு சேனைகளின் கர்த்தர் என்று நாம் சொல்லுகிறோம். Then we are saying all the scriptures, he took the rod with him, he took the word of God with him. அடுத்ததாக அவர்கள் அந்த கோலை தங்களோடு எடுத்துக்கொண்டு போனார்கள். அதை தான் நாம் வார்த்தை வசனத்தங்களை அறிக்கை செய்கிறோம். First of all he said the word, let my people go that they may worship me. He said the word of God, he said the word from Jehovah. யெகோவா தேவனிடத்திலிருந்து வந்த அந்த வார்த்தையை தான் அவன் முதலாவது சொன்னான். அதாவது எனக்கு ஆராதனை செய்ய முடியும், என் ஜனங்களை போகவிடு. Why are we praying for this release? ஏன் இந்த தளர்வுகளுக்காக விடுதலைக்காக நாம் ஜெபிக்கிறோம்? Because God has given us his word. Don't Hebrews 10:25, don't forsake the assembling of ourselves together as the manner of some is, so much more as you see the day approaching. எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனத்தில் கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நாம் சபை கூடி விடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடக்கூடாது. நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் காண்கிறோமோ அவ்வளவாய் சபை கூடுதலை விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். God has given us his word. Acts 2:42, they continued steadfast in the apostolic doctrine, fellowship, breaking of bread and prayers. That is why from the beginning we are conducting all the meetings, the weekly meetings, monthly meetings and annual conventions. அது மாத்திரமல்ல, இன்னொரு தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் 2:42 மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்யோன்யத்திலும் அற்பம் பிடிக்கதிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எனவே தான் ஆரம்பத்திலிருந்து நம்முடைய எல்லா கூட்டங்களை, வாராந்திர கூட்டங்களை, கன்வென்ஷன் கூட்டங்களை, இப்படி எல்லா கூட்டங்களையும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். But the devil has brought a stop to that. ஆனால் பிசாசு அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முற்படுகிறான். Jesus has commanded, lo, he says, go ye and teach all nations, baptizing them in the name of the Father, Son and the Holy Spirit. Teach them to observe all things whatsoever I have commanded you. Lo, I am with you always, even unto the end of the world. கர்த்தராகிய இயேசு நமக்கு கட்டளை கொடுத்து சொல்லி இருக்கிறார். அவர் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை கொடுத்து சொல்லி இருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆமென் என்று சொல்லி இருக்கிறார். So we have to do it because he has commanded us, but Satan is bringing a stop to that. நமக்கு அந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் இப்படி கூட்டங்களை நடத்துகிறோம். ஆனால் பிசாசானவன் அதற்கு ஒரு முற்றுக்கட்டை போட முற்படுகிறார். Why is God allowing this? தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறார்? Like God hardened Pharaoh's heart. God allowed Pharaoh to harden his heart. பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தும்படியாக தேவன் இடம் கொடுத்தது போல, according to Acts of the Apostles chapter 9 verse 15, God allowed his heart to be hardened to reveal his power and his wonders to the whole earth. முழு பூமிக்கும் ஆண்டவருடைய அதிசயங்களையும் தம்முடைய வல்லமையையும் பார்வோன் மூலமாக வெளிப்படுத்தும்படியாக பார்வோனுடைய இருதயம் கடினப்படுவதற்கு தேவனிடம் கொடுத்தார் என்று அப்போஸ்தலர் 9:15 படிக்கிறோம். When we are praying like this, God is destroying faith Satan's kingdom. இந்த ஜெபத்தை நாம் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் ஜெபிக்கும்போது பார்வோனையும், அதாவது சாத்தானையும், அவனுடைய ராஜ்யத்தையும் கர்த்தர் அழித்துக் கொண்டே இருக்கிறார். Like the Egypt kingdom in Egypt was being destroyed. எப்படி எகிப்தின் ராஜ்யம் அழிக்கப்பட்டு கொண்டிருந்ததோ, Pharaoh's kingdom, பார்வோனுடைய ராஜ்யம். So likewise it is this prayer that has been destroying Pharaoh's kingdom so much until now. இந்த ஜெபமானது இதுவரைக்கும் அந்த பார்வோனுடைய ராஜ்யத்தை அழித்துக் கொண்டே இருக்கிறது. But God said, I will let Pharaoh's heart get hardened. Why? Because I want him and all his armies to be destroyed in the Red Sea. ஆனால் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட நான் இடம் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஏன் தெரியுமா? பார்வோனும் அவனுடைய சேனைகளும் முழுவதுமாக சிவந்த சமுத்திரத்தில் அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருந்தது. Amen. So therefore Moses and Aaron, they declared all the word of God. எனவே மோசேயும் ஆரோனும் திரும்பவும் பார்வோனிடத்தில் போய் தேவனுடைய முழுமையான வார்த்தைகளை அவர்கள் அறிவித்தார்கள். They took the rod. அவர்கள் அந்த கோலை எடுத்துக் கொண்டு போனார்கள். That is the authority. அது அதிகாரத்தை காட்டுகிறது. That's the victory of Calvary for us. நம்மை பொறுத்த மட்டும் அது கல்வாரியின் ஜெயத்தை காட்டுகிறது. There at Calvary Jesus fully disarmed Satan and his principalities and powers and destroyed them, took total victory, crushed the head of Satan, and when he rose from the dead, he destroyed Satan, reduced him to zero and crushed his head. கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு சாத்தானுடைய எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்களுடைய எல்லா பிசாசுகளையும் முறிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி அவர் தம்முடைய மரணத்தினாலே அவைகளை முற்றிலுமாக அழித்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு அவனுடைய தலையை நசுக்கினார். அவன் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போயிருக்கிறார். Then rod, according to Psalm 110:2, is the rod of his strength, speaks of the anointing. அடுத்ததாக அந்த கோலை நாம் எடுப்போம். சங்கீதம் 112:2 அவருடைய வல்லமையின் செங்கோல், அது அபிஷேகத்தை காட்டுகிறது. That is the victory through the resurrection.
மறுவார்த்தையில் அது உயிர்த்தெழுதலின் மூலமாக When he arose by the mighty power of God, தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி இயேசு எழுந்தபோது, all that Satan and his demons were forever crushed under his feet. சாத்தானுடைய எல்லா பிசாசுகளும் என்றென்றைக்குமாக இயேசுவின் பாதங்களின் கீழ் நசுக்கப்பட்டார்கள். That is why at the end of the prayer we are claiming the anointing. எனவேதான் இந்த ஜெபத்தின் முடிவிலே நாம் ஒரு அபிஷேகத்தை உரிமை பாராட்டுகிறோம். The Lord of peace will bruise Satan and all his kingdom, his demons, the kingdom under our feet. All his demons, his kingdom will be destroyed under our feet. அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இறங்கும்போது சமாதானத்தின் தேவன் சாத்தானையும் அவனுடைய எல்லா பிசாசுகளையும் நம்முடைய கால்களின் கீழ் நசுக்கி போடுகிறார். அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பேரழிவு உண்டாகிறது. That is why God is allowing this. One release will come, then again a lockdown. Another release. Why God is allowing him to harden his heart so that we may pray for his kingdom to be destroyed utterly, his kingdom to be destroyed utterly. எனவே தான் இந்த சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறார். கொஞ்சம் தளர்வுகள் கொடுக்கப்படுகிறது. பிற்பாடு இன்னொரு லாக்டவுன் போன்ற சூழ்நிலை வருகிறது. ஏனென்று சொன்னால் நாம் தொடர்ந்து இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும். அந்த ஜெபத்தின் மூலமாக சாத்தானும் அவனுடைய ராஜ்யமும் முற்றிலுமாக சங்கரிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கவனியுங்கள். Don't be divided in your mind saying இவரால் இந்த லாக்டவுன் வருது, அவரால் இந்த லாக்டவுன் வருது. இல்ல, the devil will try to divide your attention saying this is a satru, that is a satru. No, namakku oru satru mattum irukku, satan. Avan than irukku kaaranam nammude manadalavile nam pirindirukka koodadhu. Adhaavad indha nabaral than indha lockdown varugirathu, andha nabar than idhukku kaaranam endru nammude manadil nam pirindirukka koodadhu. Namakku ore oru satru than irukkaran, avan than indha lockdown ku kaaranama irukkaran, avan satana irukkaran. So now we are going to claim the victory of Calvary. Ippozhudhu nam kalvariyin jeyathai urumai paaraatta pogurom. Name of the Lord of hosts we are going to claim first of all. Mudhalavadhu கர்த்தராகிய இயேசுவை சேனைகளின் கர்த்தர் என்ற அவருடைய நாமத்தை உரிமை பாராட்ட போகிறோம். We are going to take the rod of authority right now. இப்பொழுது நாம் அந்த வல்லமையின் செங்கோலை எடுத்துக்கொள்ள போகிறோம். Oh Jesus has spoiled you Satan and your principalities and powers in Jesus name. சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உன்னை பார்த்து சொல்லுகிறோம், உன்னையும் உன்னுடைய எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்களையும் இயேசு உரிந்து கொண்டிருக்கிறார். Through his death he triumphed over you, destroyed you and crushed you and all your principalities and powers. தம்முடைய மரணத்தின் மூலமாக in Jesus தம்முடைய மரணத்தின் மூலமாக இயேசு உன்மேல் வெற்றி சிறந்தார். அதாவது உன்னை அழித்து உன்னையும் உன்னுடைய எல்லா பிசாசுகளையும் வல்லமை அற்றதாய் சூன்யமாய் மாற்றி உன்னுடைய உன்னையும் உன்னுடைய எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்களுடைய தலையையும் இயேசு நசுக்கி இருக்கிறார். இதை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உன்னை பார்த்து சொல்லுகிறோம். Unless we claim that, then finally we will claim the victory through his anointing, through his resurrection. இதை நாம் உரிமை பாராட்டின பிற்பாடு அவருடைய அபிஷேகத்தின் மூலமாக அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக உண்டாகிறதான அந்த ஜெயத்தை அபிஷேகத்தின் மூலமாய் நாம் உரிமை பாராட்ட போகிறோம். All things are put under his feet. இயேசுவின் கால்களின் கீழ் சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. Satan is crushed when he arose by the power of God. தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையினால் இயேசு உயிர்த்தெழுந்தபோது சாத்தான் என்றென்றைக்குமாக இயேசுவின் கால்களின் கீழ் நசுக்கப்பட்டார். நாம் ஜெபிப்போம். ஆமென். In the name of Jesus, Satan, Jesus through the commanded us, the word of God said, don't forsake the assembling, the Lord of hosts. Oh, he's with us. Oh, the word of God says, don't forsake the assembling of ourselves together. As the manner of some is, so much more as you see the day approaching. The word of God says, Lord, oh, they continue steadfast in the apostles' doctrine, fellowship, breaking of bread and prayers. In the name of Jesus, through his death, Jesus fully disarmed you. Oh, and your principalities and powers put it open to him and defeating you through his death, triumphed over you. Through his death, he destroyed you, Satan. In Jesus' name, you and your principalities and powers, you are made powerless. You are reduced to zero. In Jesus' name, the seed of the woman shall bruise the head. Your head is crushed. You and your principalities and powers, you don't have any wisdom, no power, no authority. In Jesus' name, oh, we claim the victory. Through the resurrection, Lord Jesus, what is the exceeding greatness of his power? To us word to believe, according to the working of his mighty power, which he wrought in Christ, and he raised him from the dead, set him in his own right hand, in the heavenly places, far above all principality and power, and might and dominion, and every name that is named, not only in this world, but also in that which is to come, and as the Lord digs and digs me, the God of peace shall bruise Satan on your feet in the name of Jesus. Amen. Finally,
To finish this prayer, we are going to claim not by might nor by power but by my spirit, said the Lord of hosts. இந்த ஜெபத்தை முடிக்கும்படியாக பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற அந்த வசனத்தை நாம் உரிமை பாராட்டுவோம். The saint of God has also taught we can even bind these spirits also and cast them in the bottomless pit. பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆவிகளையும் கூட நாம் கட்டி அகாத பாதாளத்துக்குள் தள்ள முடியும். So before we finish this prayer, இந்த ஜெபத்தை முடிப்பதற்கு முன்பாக, we're going to come on all these spirits behind this lockdown, we're going to bind them in Jesus' name and cast them also into the bottomless pit in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் இந்த லாக்டவுனுக்கு பின்பாக இருக்கிறதான இந்த எல்லா பொல்லாத ஆவிகளையும் நாம் கட்டி அகாத பாதாளத்துக்குள் இயேசுவின் நாமத்தில் அவைகளை தள்ள போகிறோம். Jesus' name is Lord. Lord means all power is given to me in heaven and earth. இயேசுவின் உம்முடைய வலதுகரம் உம்மை பகைக்கிற எல்லாரையும் கண்டுபிடிக்கும். The right hand of God is the power of God. தேவனுடைய வலதுகரம் என்று சொல்லும்போது தேவனுடைய வல்லமையின் கரம். So we don't know what are the spirits he sent by that when we pray now and by the anointing he's going to catch all these spirits and he's going to cast them into the bottomless pit. இந்த ஆவிகளை நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அபிஷேகத்தின் நிறைவோடு நாம் இப்பொழுது ஜெபிக்கும்போது தேவனுடைய வல்லமையின் வலதுகரம் அவருடைய வல்லமையினால் அவர் இந்த ஆவிகள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து பிடித்து அகாத பாதாளத்துக்குள் தள்ள போகிறார். Claim the scripture not by might nor by power but by my spirit said the Lord of hosts. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வசனத்தை உரிமை பாராட்டுங்கள். அதற்கு பின்பால் அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள். Who art thou, O great mountain? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். Before the Lord of hosts Jesus you shall become a plain. சேனைகளின் கர்த்தராகிய இயேசுவுக்கு முன்பாய் நீ சமபூமியாவாய். Let's get filled in the spirit. அதற்கு பின்பால் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுங்கள். ஆமென். Lord, we find all the spirits in the name of Jesus the Christ what angel bind and should be bound in. In the name of and we command the spirits down to the bottomless pit in the name of Jesus. In mind you said it and down in the name of Jesus. Oh, not by might nor by power but by my spirit said the Lord of hosts. Who art thou, a great mountain? Satan and all his principles and powers before the Lord Jesus you shall become a plain in Jesus' name. In Jesus. Amen. Now get filled in the spirit. இப்பொழுது அவருடைய ஆவியால் நிரப்பப்படுங்கள். Be filled with the spirit. அவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டு. Has brought all that mountain and made it a plain, brought it down. சேனைகளின் கர்த்தர்
எல்லா பர்வதத்தையும் சமபூமியாக மாற்றியிருக்கிறார். The God of peace has put Satan and all the spirits under our feet through the anointing. நம்முடைய சமாதானத்தின் தேவன் அபிஷேகத்தின் மூலமாக சாத்தானையும் அவனுடைய எல்லா பொல்லாத ஆவிகளையும் நம்முடைய கால்களின் கீழ் இப்பொழுதே நசுக்கி போட்டிருக்கிறார். Shall we praise him? நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். One more thing. You don't need to be afraid to pray this prayer. இந்த ஜெபத்தை செய்யும்படியாக நாம் பயப்பட வேண்டியதில்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம். Some children of God will come and testify in the microphone. I prayed like this. Somebody got healed. Somebody got delivered. Satan is angry with me. That is why I got this sickness. I got that accident. சில தேவனுடைய பிள்ளைகள் சில வேளைகள் மைக்கை பிடித்து இப்படி சாட்சி கூட சொல்லுகிறார்கள். நான் இந்த நபருக்காக அவருடைய வியாதிக்காக அல்லது அவருடைய ஏதோ பிரச்சனைக்காக நான் ஜெபித்தேன். அப்பொழுது அவர்கள் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள், சுகம் பெற்றுக் கொண்டார்கள். இப்பொழுது சாத்தான் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் எவ்விதத்திலும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். Shall we praise him? நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Even the saints have taught us the victory. Even in praising, it establishes the victory. பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், நம்முடைய ஜெயமானது இந்த ஸ்தோத்திரத்திலும் துதியிலும் கூட அது உறுதிப்படுத்தப்படுகிறது. So we are going to exalt Jesus as the Lord of hosts, having all power to fight our battles and give us perfect victory. இயேசுவை சேனைகளின் கர்த்தராக இப்பொழுது நாம் உயர்த்தி துதிக்க போகிறோம். நம்முடைய எல்லா யுத்தங்களையும் செய்து நமக்கு பூர்ணமான ஜெயத்தை கொடுக்க வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் என்ற அந்த எண்ணத்தோடு அவரை உயர்த்த போகிறோம். We are going to praise God because he has destroyed Satan through his death on Calvary. கல்வாரியிலே தம்முடைய மரணத்தை and all the spirits Hallelujah. Let us pray. நாம் ஜெபிப்போம். அன்பான பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இம்மட்டும் நீர் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீர் உதவி வேண்டும் என்று கெஞ்சுனையா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிஷம் கூட இருந்து பாதுகாக்கும் கால வேளையிலும் இந்த ஆராதனை நீர் பொறுப்படுத்தி நடத்தி இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். கடந்த 3 நாட்களும் ஆண்டவரே எங்களுடைய கன்வென்ஷன் காரியங்களை எல்லாம் நீர் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, சத்துரு பிசாசு காணாதபடிக்கு எல்லா வல்லமையிலையும் அகற்றி நீர் எங்களை உயிர்ப்பித்து பாதுகாத்தி இந்த கூட்டத்தை நீர் பொறுப்படுத்தி மட்டும் ஆசீர்வதித்தீர். பாட்டன் பகுதியை பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஜீவன் உள்ள சாட்சியை தாரும். உங்களுடைய ஆலோசனைகளை பரலோகத்திலிருந்து எங்களுக்கு தந்து என்னென்ன நிலவரத்தோடு ஜனங்கள் வந்திருக்கிறாங்களோ அவருடைய நிலவரத்துக்கு ஏற்றவாறு கர்த்தர் பேசி உயிர்ப்பித்து புதுப்பித்து அவருடைய வந்தது நல்லதென்று கடந்து செல்லத்தக்கதா ஒவ்வொரு மக்களுக்கு நீர் உதவி எங்களுடைய பசுத்தான்களை மேலப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும். இன்னும் கர்த்தருடைய பிள்ளையுடைய பிராணங்களை போக்கில் வரத்திலெல்லாம் கூட இருந்து பாதுகாக்கும். முழு உலகத்திலும் பசுத்தான்களால் நடைபெறதான ஆராதனை ஆண்டோர் பட்படி நடத்தி ஆசீர்வதிக்க வேணும். மாதன் மாலை நடக்கிறதான கடைசி கூட்டத்தை நீ பொறுப்பெடுத்து நடத்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். நாங்கள் ஜெபித்தது போல் ஆண்டவரே எங்களுடைய காமன் முழுவதும் ஆண்டுடைய சமூகம் ஆண்டுடைய வெள்ளமே காணப்பட உதவி செய்தி எந்த சத்துருவும் தொடாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தபடியா ஸ்தோத்திரம். என் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா பசுத்தான்களால் எங்கெங்கெல்லாம் கூட்டங்கள் நடக்கிற எல்லா கூட்டங்களையும் நேர ஆசீர்வதியும் பரிசனங்களுக்கு வேண்டியதான கிருபைதாரும். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையில சார்ந்து ஜீவித்து கர்த்தர் வரும்போது கர்த்தரை சந்திக்கத்தக்கதை யாவருக்கும் உதவி செய்யும். கனமே மேலாற்றம் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தை சுவங்கிலும் பிதாவே. ஆமென்.